ஒரு கோவில் உருவாச்சுனா சொல்வாக்கம் செய்வ திவ்யம் ஆருஷம் மானுஷம் ராட்சசம் அப்படின்னு சொல்லுவா. ஸ்வயம்பூனா தானா உத்பவமான லிங்கம், தெய்வீகம் தேவியால் வழிபட்ட லிங்கம், ஆர்ஷகம் ரிஷிகளால் வழிபட்ட லிங்கம், திவ்யம் தேவர்களால் வழிபட்ட லிங்கம், மானுஷம் மனிதர்களால் பிரதிஷ்டை பண்ண லிங்கம், ராட்சசம் அசுரர்களால் வழிபட்ட லிங்கம். இந்த ஷட்வித லிங்கங்களும் இருக்கக்கூடிய ஒரே க்ஷேத்திரம் எது பார்த்தீங்கன்னா காஞ்சி மாநகர். அதனால்தான் ஆதிசங்கரர் காசி க்ஷேத்திர விசேஷ காஞ்சி நகரி அப்படின்னு. நீங்க பேர்ல கூட காசி நடுவில் ஒரு இன்ச்சு போட்டீங்கன்னா காஞ்சி நகரம், அவ்வளவு விசேஷமான க்ஷேத்திரம் அப்படின்னு போது ஒரு லிங்க ஒரு மேடுல சுவாமி இருந்தாலும் இந்த இடத்துக்கு சிவலிங்க மேடுன்றதான் சிவலி மேடு அப்படின்னு மாறும். இதுதான் அந்த கோவிலோட ஸ்தல விசேஷம். வெல்கம் டு ரஞ்சூஸ் ஃப்ரீ டைம் வ்ளாக்ஸ். இன்னைக்கு வ்ளாக்ல நம்ம பார்க்க போறது மேற்கு கைலாசநாதர் கோயில் செவிலிமேடு. இந்த கோயில் காஞ்சிபுரத்துக்கு அருகாமையில் இருக்கு. இந்த கோயில் 1000 வருஷம் பழமையானதாம். காலப்போக்கில் இயற்கை சீற்றத்தால் மண்ணோடு புதைந்து விட்டதாம். காஞ்சி காமக்கோட்டி பீடாதிபதி மகா பெரியவா அவர்களின் உதவியால் இந்த கோயில் 1989 புறநமைக்கப்பட்டதாம். இந்த கோயிலோட சிறப்பு அம்சம் என்னன்னா ராகு கேது நவகிரக அந்தஸ்து பெற்ற ஸ்தலம். இந்த கோயில் அழகான அமைதியான ஏரிக்கரையோரம் அமைந்துள்ளது. நம்ம கோயில்ல நுழைஞ்ச உடனே லெஃப்ட் சைடுல சனீஸ்வரனுக்கு தனி சன்னதி இருக்கு. மூலவர் ஒரு அரச மரத்தின் நிழலில் மேற்கு நோக்கி இருக்கிறார். அரச மரத்தின் அடியில் நிறைய நாகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. இருபுறமும் உத்தர கைலாசநாதர் தட்சிண கைலாசநாதர் சிலைகள் உள்ளன. இப்போ நம்ம கோயிலை சுத்தி வரோம். இந்த கோயிலுக்கு ஒரு புறம் ஒரு குளம் இருக்கு, அங்கதான் ராகு கேதுக்கு தனி சன்னதி இருக்கு. இதுதான் அந்த குளம். விளக்கு வைக்கிறவங்க இங்கேயே தான் விளக்கு வைக்கணும். ஒரு 10-15 ஸ்டெப்ஸ் இறங்கி போய் பார்க்கற மாதிரி இருக்கும். Thank you.
இந்த கோயில் ராகு கேது பரிகார ஸ்தலம். பித்ருதோஷம், கலத்ரதோஷம், காலசர்ப்பதோஷம், மக்கட்பேறு, குடும்பத் தகராறு மற்றும் நோய்களிடமிருந்து விடுபட இங்கு வந்து வழிபடுகிறார்கள். வழிபட்ட ஸ்தலம் ஒரு கோவில்னு ஒன்று உருவாச்சுன்னா சத்விதமாக சொல்வார். சுயம்பூ தெய்வீகம் செய்வ திவ்யம் ஆருஷம் மானுஷம் ராட்சசம் அப்படின்னு சொல்லுவார். சுயம்பூனா தானா உத்பவமான லிங்கம், தெய்வீகம் தேவியால் வழிபட்ட லிங்கம், ஆருஷகம் ரிஷிகளால் வழிபட்ட லிங்கம், திவ்யம் தேவர்களால் வழிபட்ட லிங்கம், மானுஷம் மனிதர்களால் பிரதிஷ்டை பண்ண லிங்கம், ராட்சசம் அசுரர்களால் வழிபட்ட லிங்கம். இந்த சத்வித லிங்கங்களும் இருக்கக்கூடிய ஒரே க்ஷேத்திரம் எது பார்த்தீங்கன்னா காஞ்சி மாநகர். அதனால்தான் ஆதிசங்கரர் காசி க்ஷேத்ர விசேஷ காஞ்சி நகரி அப்படின்றார். காளிதாசர் புஷ்பேஷு ஜாதி புருஷேஷு விஷ்ணு நாரீஷு ரம்பா நகரேஷு காஞ்சி அப்படின்னு சொல்ற நகரங்களில் சிறந்தது காஞ்சி மாநகரம் அப்படின்னு சொல்றார். மகாபிரிவா தெய்வத்தின் குரல்ல காஞ்சியை ரொம்ப விசேஷமா குறிப்பிடுறா. காசிக்கு காஞ்சிக்குன்னு வித்தியாசம் கேட்கிறான். ரெண்டுத்துக்கும் நடுவில் காஞ்சி ஒரு இன்ச்சு ஜாஸ்தின்றா. நீங்க பேர்ல கூட காசிக்கு நடுவில் ஒரு இன்ச்சு போட்டீங்கன்னா காஞ்சின்னு வந்துடும். அவ்வளவு விசேஷமான க்ஷேத்திரம் இது. ஒரு ஊருக்கு சத்ய விரத க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லுவான். சத்ய விரத க்ஷேத்திரம்னா அனந்த பலிதம். இங்க என்ன எந்த ஒரு புண்ணியம் பண்ணாலும் அனந்த பலிதம். ஒரு ரெண்டு கண்ணாடி நடுவில் ஒரு பொருளை வச்சிடலாம், அது நடுவில் பார்த்தீங்கன்னா அது இன்ஃபினிட்டி அன்னில் அடங்காமல் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அனந்த விதமான பலிதங்கள் காஞ்சிபுரத்தில் இருந்தால் எந்த ஒரு புண்ணியம் பண்ணாலும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறேன். அவ்வளோ ரொம்ப விசேஷமான க்ஷேத்திரம் இந்த காஞ்சிபுரத்தில். நவகிரகங்கள் வழிபட்டிருக்கான். சூரியன் பூஜை பண்ணது பருத்தீஸ்வரர், சந்திரன் பூஜை பண்ணது சந்திரேஸ்வரர், ஏகாம்நாதர் கோயில் சமீபத்தில் இருப்பார் ரெண்டு பேரும். மங்காரகன் பூஜை பண்ணது மங்களேஸ்வரர், மங்கள தீர்த்தம். புதம் பூஜை பண்ணது திருக்காலிமேடு சத்யநாதேஸ்வரர், திருக்காலமேடு புத தீர்த்தம். பிருஹஸ்பதி பூஜை பண்ணது காயாரோகணேஸ்வரர், தாயார் குலம்னு சொல்லுவாங்க. அப்புறம் சுக்கரன் பூஜை பண்ணது இஷ்ட சித்தேஸ்வரர், சனேஸ்வரர் பூஜை பண்ணது மணிகண்டீஸ்வரர், ராகு கேது பூஜை பண்ணது இங்கே. நவகிரகங்களுக்கும் ஒரு பீதி வந்துடுறது. எதுக்காகன்னா நம்மளுடைய ஜாதகத்தில் விதி நிர்ணயங்கள், நம்மளுடைய புண்ணிய பாபங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுடைய ஜாதகங்களான இருக்குது. பூர்வஜன்ம பலிதம், பூர்வஜன்ம புண்ணிய பாபம்னு சொல்லுவோம். ஸோ அந்த புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விதி நிர்ணயங்கள் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கிரகத்தை தூஷிப்போம். இந்த ஏழாவது இடத்துல இந்த கிரகம் இருக்கிறனால இந்த உபாதைகள் நமக்கு இருக்குது, எட்டாவது இடத்துல இந்த கிரகம் இருக்கிறனால நம்ம செவ்வாய் தோஷம் வர்றது. ஸோ அந்த கிரகங்களுக்கெல்லாம் ஒரு பீதி, இந்த பாப்பத்தெல்லாம் நம்ம சம்பாதிச்சிருவோமோ அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறா, சுவாமி நோக்கி பிரார்த்தனை பண்ணுறான். நவகிரகங்களும் ஒரு தீர்த்தத்தை உண்டாக்கி நித்தியம் ஸ்நானம் பண்ணுறான். ஸ்நானம் பண்ணி என்ன பண்ணுறான், சுவாமியை பூஜை பண்ணுறான். இப்போ தான் நம்ம எங்கே போனோம்னா வெக்கேஷன் சொல்லுவோம். அந்த காலத்தில் யாத்திரை தீர்த்தம் எங்கே கோவில் போனாலும் பெரியவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா போனால் இப்போ காவேரி ஸ்நானம் பண்ணால் தீர்த்தம் எடுத்துட்டு வாங்குவோம். பெருமாள் இங்கே இது கோவிலுக்கு போனேன்னா காசிக்கு போனால் தீர்த்தம் எடுத்துட்டு வாங்குவோம். இப்போ இருக்க காலகட்டம் தான் இந்த வெக்கேஷன் ஆச்சு, அது அந்த காலத்தில் அவனுக்குலாம் யாத்திரை. ஸோ அப்போ என்ன பண்ணுறா, தீர்த்தம்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா பாப்பத்தை போக்கக்கூடியது, புண்ணியத்தை தரக்கூடியது, பவித்திரமானது அப்படின்னு அர்த்தம். ஸோ என்ன பண்ணுறார், தீர்த்தத்தை உண்டாக்கி அதை நித்தியம் ஸ்நானம் பண்ணி சுவாமியை பூஜை பண்ணுறார். சுவாமி பிரத்யட்சமாகிறார். பிரத்யக் சுவாமியை பார்த்து பார்த்துட்டு அவருக்கு அந்த முழுமைத்தன்மையானது கிடச்சிருது, பூர்ணத்துவம். என்ன வேணும்னு கேட்கல, கேட்க தோணலை. ஸோ அவள் அப்போ சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணுறான், எங்களுக்கு எப்படி எங்களுடைய விதி நிர்ணயத்தாவது எங்களுடைய அஞ்ஞானத்தினால ஒரு கிளேஷமானது போ வந்து உங்களை தரிசனம் பார்த்துருவோம், எங்கள் முழுமைத்தன்மையானது கிடச்சதோ அந்த மாதிரி யார் யாரெல்லாம் பாத்திரம் பண்ணாலும் அவளுக்கு நீங்கள் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்றோம். அந்த முழுமைத்தன்மை அப்படின்னா என்ன, பூர்ணத்துவம்னு சொல்லுவோம். இப்போது சாமான்யமாக வச்சுக்கோங்க, ஒரு ரெண்டு வயசு ரெண்டாவது படிக்கிற பையன் என்ன வேணுமா, சுவாமிகிட்ட வாரத்தில் ஏழு நாள் அஞ்சு நாள் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கணும், ரெண்டு நாள் ஸ்கூல் இருந்தாலும் பதினாலு நாள் பிடி பீரியடாக இருக்கணும், அதான் வேண்டுவாங்க இல்லையா. இன்னும் கொஞ்சம் வளர்ந்தவங்களா நல்லபடியாக படிக்கணும், நல்லபடி இன்னும் கொஞ்சம் வளர்ந்தவங்க என்ன வேண்டுவாங்க, காலேஜ் நல்ல ஸ்கூல் நல்லபடியாக அப்பா அம்மாக்கு செலவு இல்லாமல் நல்ல காலேஜில் சேரணும்னு, யூஜி முடிச்சாச்சுன்னா பிஜி படிக்கணும்னு வேண்டுவாங்க, பிஜி முடிச்சாச்சுன்னா படித்ததுக்கேற்ற உத்தியோகம் கிடைக்கணும்னு வேண்டுவாங்க, உத்தியோகம் கிடைச்சாச்சும் நல்லபடியாக கல்யாணம் ஆகணும்னு வேண்டுவாங்க, கல்யாணம் ஆச்சுன்னா குழந்தை பிறக்கணும், குழந்தை பிடிச்சுன்னா அப்பா அம்மா சௌக்கியமாக இருக்கும். ஸோ வேண்டுதல்கள் நமக்கு மாறிண்டே இருக்கு. இன்னைக்கு வேண்டாம் அப்படின்றதுன்னா அஞ்சு வருஷம் கழிச்சு அதே வேண்டோம்னா வேண்ட மாட்டோம். ஸோ அதனால தான் மாணிக்கவாசகர் சொல்கிறார், வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்ட முழுதும் தருவோயினி அப்படின்னு சொல்கிறார். நம்மளா கேட்டால் அப்பாட்ட போய் பேனான்னு கேட்டால் அப்பா உடனே பேனை வாங்கி கொடுத்துருவான், அம்மாட்ட பென்சில்னு கேட்டால் பென்சில் வாங்கி கொடுத்துருவாங்க. ஆனால் நமக்கு என்ன தேவை அப்படின்னு அப்பா அம்மா தெரிஞ்சு வாங்கி கொடுத்தாங்க, அவன் அப்பா அம்மா வாங்கி கொடுத்தாங்கன்னா பென் பென்சில் ரப்பர் ஷார்பனர் ஸ்கேல் அந்த கிட்டு முதற்கொண்டு மொத்தமாக வாங்கி கொடுத்துருவாங்க. நமக்கு என்ன வேணும்னு கேட்க தெரியாது. ஸோ அதனால தான் சாமியை பார்த்தா நம்ம எப்படி நம்ம பிரமிச்சு நிற்போமா, நம்ம கேட்கவே தெரியாது. ஸோ அதனால் ஒரு மனுஷனுக்கு முழுமைத்தன்மை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தேவைகள் இருக்கும். ஒருத்தருக்கு ஒரு நாள் பத்து ரூபா இருந்தால் போகும், ஒருத்தருக்கு ஒரு நாள் நூறுரூவா இருந்தால் போகும், ஒருத்தருக்கு ஆயிரம் ரூபா இருந்தால் போகும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முழுமைத்தன்மை, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோரிக்கைகள். அந்த முழுமைத்தன்மை அத்தனையும் தரக்கூடியது இந்த நவகிரகங்கள் க்ஷேத்திரம். அதில் இன்னைக்கு ராகுகேது பயிற்சி, ராகுகேது ரொம்ப விசேஷமானது. இதுதான் இங்கே சுவாமி வந்து ராகுகேது வந்து சுவாமியை பூஜை பண்ணனா சுவாமி கைலாசநாதர். இன்னைக்கு இது தெய்வீக லிங்கம், தெய்வீகம் திவ்யம், தெய்வீகம்னா தேவியால் வழிபட்ட லிங்கம். அம்பாள் ஏகாம்பரநாதரை பூஜை பண்ணுறதுக்காக எட்டு திக்கில் எட்டு கைலாசநாதர், எட்டு திக்கில் எட்டு எட்டு காளி பிரதிஷ்டை பண்ணுறான். அதில் வச்ச மேற்கு பார்த்த கைலாசநாதர் நம்ம சுவாமி. தேவியால் வழிபட்டதுனால அந்த திவ்ய அந்த லிங்கத்துக்கு தெய்வீக லிங்கம்னு பேர்.
ராகுகேதுவும் சேர்ந்து பூஜை பண்ணாங்க. தெய்வீகமும் திவ்யமும் இருக்கக்கூடிய ஒரே க்ஷேத்திரம் நமக்கு இந்த மாதிரி ஒரு விசேஷமான க்ஷேத்திரம் இது. அதாவது இந்த இடத்துக்கு பேரு செவிலிமேடுன்னு சொல்லுவாங்க. உத்தர கைலாயம் தட்சிண கைலாயம் அது வந்து என்ன அப்படின்னா இங்கே பக்கத்துல இருந்தது. பெரியவா என்ன பண்ணா இது மகாபெரிவா இருக்கும் போது இங்க வந்து பெரியவா சொல்லிதான் அந்த கோவில்கள் கட்டது எல்லாமே. அப்பதான் ரெண்டு லிங்கங்கள் இருக்காரு. இவரும் அதே சுவாமி தான், பெரிய ஆலயங்கள் வந்து சிதிலமாயிருந்து பூமியில ஜீர்ணமாயிருக்காரு. இவர் எடுத்து இவரோடய சேர்த்து இங்க இந்த கோவில சேர்த்துருக்கோம் அப்படின்னா. காஞ்சிபுரத்துல மட்டும் புராண ரீதியா ஒவ்வொரு கோவிலுக்கும் கனெக்ஷன் உண்டு. இந்த கோவிலேருந்து இத்தனை அடியில அந்த கோவில் இருக்கும், இந்த கோவில் இருந்து இது அப்படின்ட்டு 187 மேல புராதனமான சிவாலயங்கள். இங்க எந்த கோவிலுமே தனியா அம்பாள் சன்னதி கிடையாது. காஞ்சிபுரத்துல சின்ன பிள்ளையார் கோயிலா இருக்கட்டும், பெரிய வரதன பிரம்மோத்சவம், நம்ம ஏகாமலதன பிரம்மோத்சவமா இருக்கட்டும், சுவாமி மாடவீதி சுத்தி வர மாட்டார், ராஜவீதி காமாட்சி தான் பிரதட்சணம் பண்ண வருவார். தீபா தீப சகசிராணி மூல தீபம் நிலப்பியதுன்னு சொல்லுவார். ஒரு தீபச்சுடரிலிருந்து 1000 தீபம் ஏற்றினாலும் முதல்ல ஏற்றின தீபம் குறையவே குறையாது, சரிங்களா? ஸோ அதனால இங்க சுவாமி அம்பாள் ஒரு கொடையில அத்தனை பேரும் ஆட்சி பண்ணிட்டு இருக்கா அப்படின்றதான் இங்க ரொம்ப விசேஷமான க்ஷேத்திரம். இந்த இடத்துக்கு சிவலிங்க மேடுன்னு பேர். அதான் மருவி செவிலி மேடு, ஒரு மேட்டுல சுவாமி இருந்திருக்கார். சுத்தி குட்டையா இருந்திருக்கு, லிங்கன் குட்டைன்னு சொல்லுவாங்க பாடல்ல. அப்படின்னு போது ஒரு லிங்க ஒரு மேடுல சுவாமி இருந்தாலும் இந்த இடத்துக்கு சிவலிங்க மேடுன்றதான் செவிலி மேடு அப்படின்னு மாறுது. இதுதான் அந்த கோவிலோட ஸ்தல விஷயம். நம்ம இன்னைக்கு கேட்போம், நம்ம நாளைக்கு என்ன வேணும் நமக்கு கேட்க தெரியாது. நாளைக்கு என்ன வேணுமோ சேர்த்து சுவாமி இன்னைக்கே கொடுக்கணும், நமக்கு என்னென்னலாம் தேவையோ அத்தனையும் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. எங்களுக்கு எப்படி ஒரு அக்னி உங்களை தரிசனம் பண்ண மாதிரி எங்களுக்கு ஒரு முழுமைத்தன்மையானது அடைஞ்சு நாங்கள் அடைஞ்சோமோ அதே மாதிரி இங்கே வரவா எல்லாருக்கும் நீங்கள் அனுகிரகம் பண்ணணும் சுவாமிகிட்ட வேண்டாம். அதே மாதிரி சுவாமி ததாஸ்து அப்படின்னு சொல்கிறேன். இங்கே ராவுக்கு எதுவும் தரிசனம் பண்ணிட்டு சுவாமியை தரிசனம் பண்ணுவோம். நானாவித பரிமல பத்ர புஷ்பாஞ்சலி சமர்ப்பயாமி. நீங்களும் வாய்ப்பு கிடைக்கும் போது இந்த கோயில போய் தரிசிச்சுட்டு வாங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.